हाय वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर एना से पाती इडियापम तेंगायपाल हेल्थी और डिश पाकपर अभी पाक नम्बर वीडियो को हाय इम्ब इडियापल अरसिमा தேவையான அளவு எடுத்துக்கோங்க நாங்க வந்து இங்க ஒரு 2 கப் வந்து சேர்த்திருக்கோம் அதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க salt உப்பு ஏனா கல்லு உப்பு போட்டா கரைய லேட் ஆகும் அதனால நீங்க வந்து salt உப்பே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்துக்கோங்க உங்க கை வந்து பொறுக்கணும் ஏனா சுடு தண்ணில நம்ம மாவு பிசையும் போது தான் மாவு வந்து கட்டி கட்டியா இல்லாம நல்லா சூப்பரா சாஃப்ட்டா வரும் அதனால உங்க கை பொறுக்கற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்காக கொதிக்க கொதிக்க ஊத்திக்காதீங்க கை பொறுக்கற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து மாவை பிசைஞ்சு விடுங்க நீங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைய பிசைய மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா சாஃப்ட்டா வரும் சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டுருங்க பாருங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு சூப்பரா பிசைஞ்சு வச்சு பாருங்க ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற வச்சிருங்க பக்கத்துல வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இட்லி குக்கரை இல்ல இட்லி பாத்திரத்தை உங்க வீட்ல எது இருக்கோ அது அந்த பாத்திரத்தை வந்து இட்லி குக்கர்லயும் செய்யலாம் இது இட்லி பாத்திரத்தலயும் செய்யலாம் சோ இட்லி நம்ம செய்யற பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க நீங்க இட்லி பிளேட்ல வந்து ஒரு கிளாத் போட்டு அதுல வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ரவுண்டா வந்து சுத்திக்கோங்க நல்ல சாஃப்ட்டா வருது பாருங்க நம்ம வந்து சுடு தண்ணி ஊத்தி பிசைஞ்சதனாலியும் அது வந்து 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சதனாலியும் சூப்பர் சாஃப்ட்டா வருது பாருங்க பார்க்கவே ஆசையா இருக்கு பாருங்க நல்லா வரும் இப்போ இத நம்ம மூடி இந்த பாத்திரத்துல வச்சி நாம வந்து இட்லி அவிக்கிற மாதிரியே இதையும் அவிச்சுக்கலாம் ஆயில் ஃப்ரீ டிஷ்ங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் ஒரு நான் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லா துருவி இருக்கேன் உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தேங்காய் வந்து துருவிக்கோங்க நாங்க வந்து இங்க ஒரு 4 பேருக்கு தகுந்த மாதிரி தான் இங்க வந்து செய்றோம் அதனால ஒரு தேங்காய் ஃபுல்லா ஒரு தேங்காய் போதும் தேங்காவலியும் சுடு தண்ணி தான் ஊத்தணும் பச்சை தண்ணி ஊத்துனீங்கனா பால் வந்து திக்கா வராது அதனால நீங்க வந்து சுடு தண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க சுடு தண்ணி போட்டுட்டு அதுலயே ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு சுத்து சுத்தி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க பால் நல்லா திக்கா வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம சுடு தண்ணி ஊத்துனதுனால பால் வந்து எவ்வளவு திக்கா வருதுன்னு இப்போ வந்து இடியாப்பம் வந்து வெந்துடுச்சு சூப்பரா வந்து தட்டல போட்டோனே துணியில ஒட்டாம வரும் பாருங்க இப்போ நம்ம இடியாப்பம் வந்து சாஃப்ட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம சின்ன சின்னதா சுத்தனதுனால ஒரு ஒரு இட்லி சைஸ்ல இருக்கு பாருங்க சூப்பரான இடியாப்பம் வந்து ரெடி இப்போ தேங்காய் பால்ல வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு sugar சேர்த்துக்கோங்க உங்க வீட்ல வெல்லம் இருந்துச்சுனா வெல்லமும் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்தா இன்னும் ஹெல்தி ஏலக்காய் தூள் வச்சிருந்தீங்கன்னா இது கூட வந்து நமக்கு டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி வாசனை பத்தலனா ஏலக்காய் தூள் இதலயும் சேர்த்துக்கலாம் இதல சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும் நம்ம மிக்ஸில போட்டு அடிச்சிட்டோம்னா இந்த ஏலக்காய் வந்து கொஞ்சம் கூட தெரியாது இதல வந்து ஒரு பிஞ்ச் வந்து salt ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அதல ஒரு பிஞ்ச் வந்து salt ஆட் பண்ணிக்கோங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க நம்ம செஞ்ச இடியாப்பம் தேங்காய் பால் ரெண்டு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மார்னிங் வந்து ஹெல்தியான பிரேக்பாஸ்ட் இது இத கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க Thank you